தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும். சோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணவங்க ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். சோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. முன்பெல்லாம் நமது வீட்டில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தால் அப்படி உட்காராதே, தவறு என்று நமது தாத்தா பாட்டி அதட்டுவார்கள். இதை பல சமயங்களில் மரியாதை தவறுதல் என்றும் கூற கூடுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது சர்வசாதாரணமாகிவிட்டது. கால் மீது கால் போட்டு அமர்வது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆண்களை காட்டிலும் பெண்களிடம்தான் கால் மீது கால் போட்டு அமரும் பழக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் இதை பாடி லாங்குவேஜ் என்று தற்போது இதற்கு தலைமுறைகள் கூறி வருகின்றன. கால் மீது கால் போட்டு உட்காருவதால் கீழ் உடலை விட மேல் உடல் அதிக இரத்த சுழற்சி உண்டாகிறது. இதனால் இதயம் அதிகமாக இரத்தத்தை பம்ப் செய்கிறது. இது இரத்த அழுத்தம் உண்டாக முக்கிய காரணியாக நிகழ்கிறதாம். இரண்டாவது, நீண்ட நேரம் கால் மீது கால் போட்டு அமர்ந்து உட்காருவது இடுப்பின் சமநிலையை பாதிக்கிறது. இதனால் தசை சார்ந்த பிரச்சனைகளும் உண்டாகலாம், மூட்டு வலி அதிகமாகலாம். மூன்றாவது, சிலந்தி போல நரம்புகள் கால்களை தென்படுவதை ஸ்பைடர் வெயின் என்பார்கள். கால் மீது கால் போட்டு அதிக நேரம் உட்காருவதால் இந்த ஸ்பைடர் வெயின் பிரச்சனைகளும் உண்டாகலாம். நான்காவது, ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கும் மேல் நீங்கள் கால் மீது கால் போட்டு உட்காருவதால் முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு, செரிமான உணர்வு போன்றவை உண்டாகிறது. எனவே முடிந்தவரை இனிமேல் கால் மீது கால் போட்டு அமர்வதை தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம்.